எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஸ் சினி அப்டேட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யச்சன தீக்கத்தில் நம்ம அஜித் சார் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வலிமை. இன்றைக்கி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரே ஒரு லுக்குக்காக. ஸோ இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு தான் வெளியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஜிஎம் பார்த்துருவோம். யுவன் சக்கராஜா சும்மா தாறு மாற ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ணாலே அந்த படத்தோடைய பிஜிஎம்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் சும்மா வேற லெவலில் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து இந்த மோஷன் போஸ்டர் 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஹெச் வினோத் ஒரு வேற லெவலில் ஒரு பயங்கரமான விஷயம் பண்ண போகிறாரு. ஒரு வேற லெவலில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தரமான ஆக்ஷன் மூவியாக அந்த படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் ஒரு பயங்கர எப்படி பேசுறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சதுலேயே கூஸ்பம் தான். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் இது. எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இன்றைக்கி வந்திருக்கு. அதுவும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் பி அமேசிங். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த மோஷன் போஸ்டரே சும்மா வேறு லெவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீரம் படத்தில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி அந்த நேர்கொண்ட பாறை வரைக்கும் அஜித் சாரை இந்த மாதிரி ஒரு லுக்கில் நான் பார்த்ததே இல்லை. வேறு மாதிரி இருக்கப்பல மனுஷன் ஃபுல்லாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி வேறு மாதிரி ஒரு அஜித் சார் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக அந்த ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கப்பல. எப்படி பேசுறதுன்னு சுத்தமாக எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அவங்க ஏகப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை நம்ம ஜி தமிழ் வாங்கிட்டாங்களா மேம், டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஜி பை வாங்கிட்டாங்க, அதுக்கடுத்து ஆடியோ ரைட்ஸை நம்ம சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படம் தியேட்டரில் வந்துட்டு ஒரு 30 நாளோ இல்லை 40 நாள் கழித்து இந்த படம் ஜி பையில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதாமா, டேட் மட்டும் சொல்லலை. ஆனால் அந்த படம் தீபாவளிக்கு தான் வரப்போகுது. 2021, அதாவது இந்த வருஷம் வலிமை படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. அதாவது தியேட்டரில் தான் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்போ அதிகாரப்பூர்வமாக டேட் சொல்கிறாங்க. டேட் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மோஷன் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது. வெயிட் பண்ணதுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம். நான் அவுட் ஆஃப் 5க்கு 4 தரேன். நீங்கள் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5க்கு 0 தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.